கருணாநிதிக்கு காலை முக்க போங்க, ஆனா காலை முக்கும் போது தள்ளி நில்லுங்க, திடீர்னு வந்தாலும் கட்டி பார்த்து. ஏன்னா பெரிய திட்டம் போட்டிருக்காராம் கருணாநிதி. கனிமொழி உட்காந்து, கனிமொழி இனிமொழி எல்லாம் சுத்தி உட்காந்து, அப்பா அப்பா ஏன்னு கேட்டான். சம்பாதிக்கிற திமுரு கருணாநிதி. என்னை கடையில் தூக்கியிருந்தாலும் கட்டபரமாக விதப்பேன். என் மீறி அடங்கு உட்காவில் எத்தனை தடவை கடலில் விடுவேன்? ஒரு தடவையா, ரெண்டு தடவையா? 93 வயசு ஆச்சு, வண்டியை உருட்டிக்கின்னு பேரம்பத்தியலோட கொஞ்சி விளையாடாம ஒரே ஒரு வாட்டி இப்படியா கஞ்சி பொம்பளைகிட்ட போய் ஒரே ஒரு வாட்டி எதை கேட்கறாருன்னு தெரியல, ஒரே ஒரு வாட்டி. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அந்த அளவில். ஏன்னா அவங்க எல்லாம் காம கொடுறீங்க பொல்லாதவங்க. நான் மேடையில பேசிக்கிட்டு இருக்கப்ப மயக்கம் போட்டு மாதிரி திடீர்னு கீழே விழுவேன். கனிமொழி நீனும் சாலினி சேர்ந்து என்னை உள்ள தூக்கிட்டு போய் செம்புல இருக்கு தண்ணியை மூஞ்சில தெளிச்சு படுக்க போட்டுருங்க. நான் உள்ள இருந்து தினம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா டிவிலையும் பேப்பர்லையும் கருணாநிதிக்க கவலை கிடம்னு போட்டுக்கிட்டே இருங்க. மக்கள் அனுதாபத்தில் எனக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 5-6 கழிச்சு மூஞ்சியை கழுவி விட்டு ஓடியாந்துடுறேன். ஆடத்தாலி இப்படி ஒரு திட்டமா? அப்புறம் சொன்னா நான் கிடைச்சியா? அதான் பாவமா இருந்துச்சு. நான் மயக்கம் போட்டு விழுகும் போது என் அன்பு மகன் ஸ்டாலினு, கனிமொழி நான் அப்படி மயக்கம் போட்டு விழுகும் போது தண்ணி தெளிங்க, ஆனா உண்மையிலே செத்துட்டேன்னு எரிச்சிடாதீங்களா? அவன் தலப்பாக கட்டிக்கிட்டு வைக்க ஓடி போயிட்டான். இந்த சனியும் கிட்ட நான் இருக்க மாட்டேன். எந்த நேரமும் மண்டையை ரத்த கலரி ஆக்கி விடுவான் கொட்டி. பெரிய துண்டை எடுத்து கட்டிக்கிட்டு ஓடி போயிட்டார். எந்த பக்கம் போனார்னே தெரியல. தலைபிஞ்ச கருவாடு மாதிரி ஒவ்வொருத்தனும். இது உடனே ஏ வைக்கோக்கு ஓட தெரியுமா? நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல சூப்பரா ஓடி பரிசு வாங்கியிருக்கேன். என் மனைவியை கூட்டிட்டு மலேசியா போயிருவேன். என்ன மக்கள் எனக்கு எதுக்குன்னு நான் சொல்றதுல நாட்டுக்கு வந்து ரேஷன் அரிசியை தலையில் எழுதிக்கிட்டு வந்து வீட்டில் போடுவேன். என் முன்னாடி பால் கொடுப்பான். என் பையங்க எல்லாம் பேப்பர் போடுவாங்க. 2 பிரியாணி வாங்கி உங்களுக்கு ஒன்று எனக்கணும். எலும்பு பிடிக்கலன்னு நாய்க்கு போகலாம். அந்த நாய் எந்த நாயாக இருந்தாலும் இதெல்லாம் தேவையா நமக்கு? இந்த வளர்வாயின்லாம் முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? மக்கள் ஏய் என்னன்றான் ஒருத்தன். ஸ்டாலின் போய்கிட்டு ஹோட்டலில் ஆர்டர் எடுத்த மாதிரி இப்போ புக்கை வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன குறை? உங்களுக்கு சுக்கா வருவாள், உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா, உங்களுக்கு கல் தோசை. ஓஹோ, ஒரு பாட்டிக்கிட்ட கேட்குறாரு. பாட்டி உங்களுக்கு என்ன குறை? ஒன்றும் இல்லைடா, 4 அமுத்துக்கெல்லாம் அரிக்குது. திமுக ஆட்சி வந்தோன்னா நானே வந்து சொரிஞ்சு விடுவேன். அந்த மாதிரி சரக்கு போய் ஊத்துறா செக்ரட்டரியேட்ல நான் சரக்கு அடிக்க வந்தேன். இங்கேயும் அந்த பிச்சு முடிவு பிச்சு. ஐய், அவர் பொண்டாட்டி 7 இருந்துகிட்டு ஆஸ்திரேலியா குதிர மாதிரி கணக்க கொய்யா பழத்தை பாதி கடிச்சிட்டு வச்சுட்டு இருந்த அணில் மாதிரியே ஒரு பல்ல வச்சுக்கிட்டு. இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன். இந்த தேர்தல் இருக்க விட்டதுல கருணாநிதிக்கு பேதி, கனிமொழிக்கு காய்ச்ச, குஷ்பு குளிரு, இளங்கவனுக்கு நடுக்கம், குஷ்புவை கட்டி பிடிச்சு கிடக்குறான் குளிரு தாக்காம. நிலவில்லாத வானத்தை வையம் போற்றுமா? நீரில்லாத மண்ணில் உயிர்கள் வாழ முடியுமா? வேறில்லாத மரங்கள் அசைந்தாட முடியுமா? சாரில்லாத பழங்கள் அருந்த சுவைக்குமா? போர் இல்லாத மண்ணில் வீரம் பிறக்குமா? நம்ம புரட்சி தலைவி இல்லாத தமிழகத்தில் ஏழைகளின் வாழ்வு செழிக்குமா? அன்பார்ந்த வாக்காளர்களே, வாக்காளர் பெருமக்களே, இப்ப தேர்தல் வந்து இன்னும் வந்துருச்சு. எல்லாருமே நீங்க ரெட்டையில தான் ஓட்டு போட போறீங்கன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த பொய்ய புரட்ட சொல்லிக்கிட்டு இந்த திமுக காரங்க வர்றாங்க. அதனால ஞாபகப்படுத்திட்டு போவோம். அம்மா ஏமாந்துராதிய. ஏன்னா பெரிய திட்டம் போட்டிருக்காராம் கருணாநிதி. கனிமொழி உட்காந்து, கனிமொழி இனிமொழி எல்லாம் சுத்தி உட்காந்து, அப்பா அப்பா ஏன்னு கேட்டான். சம்பாதிக்கிற திமுரு கருணாநிதி. என்னம்மா இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்க முடியாது போல் இருக்கு. ஏன்? எந்த தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மிக்சியாகவும் கிரைண்டராகவும் ஆடாகவும் மாடாகவும் லேப்டாப்பாகவும் அரிசியாகவும் கண்ணாபுண்ணான்னு கிடைப்பா. நோட்டு புத்தகம் சாமண்ட்ரு பாக்ஸ். இப்போ அம்மா உணவுங்கிறாங்க, அம்மா மருந்தகமா, அம்மா உப்பா, அம்மா சிமெண்டா, அம்மா மலிவில, இப்படி எக்கச்சக்க மாதிரி எப்படி ஜெயிக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லியா நம்ம ஜெயிச்சிருக்கோம், பொய்யை சொல்லி தானே ஜெயிச்சிருக்கோம். எப்படிப்பா நம்ப மாட்டாங்க? இப்போ அம்மா ரொம்ப அறிவை வளர்த்து விட்டாங்க பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம். லேப்டாப்லாம் கொடுத்து இந்த படிக்கிற பசங்க போய் திமுகவுடைய கெட்டதையெல்லாம் சொல்லி அதிமுகவோட நல்லதை சொல்லி மனசை மாத்திட்டாங்களாம். என்னத்த சொன்னாலும் நல்ல பொய்யா சொல்லி விட்டோம்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்பிடுவாங்க. இல்லை நம்ப மாட்டாங்க. அப்ப நான் பழைய வசனத்தை பேசுறேன். என்னப்பா? என்னை கடையில் தூக்கியிருந்தாலும் கெட்டபரமாக விதப்பேன். என் மீறி அடங்கு உட்காவில் எத்தனை தடவை கடலில் விடுவேன்? ஒரு தடவையா, ரெண்டு தடவையா? 93 வயசு ஆச்சு, வண்டியை உருட்டிக்கின்னு பேரம்பத்தியலோட கொஞ்சி விளையாடாம ஒரே ஒரு வாட்டி இப்படியா கஞ்சி பொம்பளைகிட்ட போய் ஒரே ஒரு வாட்டி எதை கேட்கறாருன்னே தெரியல, ஒரே ஒரு வாட்டி. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அந்த அளவில். ஏன்னா அவங்க எல்லாம் காம கொடுறீங்க பொல்லாதவங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரா, சரி கடைசியா ஒண்ணு வச்சிருக்கம்மா. நான் மேடையில பேசிக்கிட்டு இருக்கப்ப
மயக்கம் போட்டு மாதிரி திடீர்னு கீழே விழுவேன். கனிமொழி நீனு சாலினி சேர்ந்து என்னை உள்ள தூக்கிட்டு போய் செம்புல இருக்க தண்ணியை மூஞ்சில தெளிச்சு படுக்க போட்டிருங்க. நான் உள்ள இருந்து தினம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா டிவிலையும் பேப்பர்லையும் கருணாநிதிக்க கவலை கிட கவலை கிடம்னு போட்டுக்கிட்டே இருங்க. மக்கள் அனுதாபத்தில் எனக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு மூஞ்சியை கழுவி விட்டு ஓடியாந்துடுறேன். ஆடத்தாயி இப்படி ஒரு திட்டமா? அப்புறம் சொன்னாராம் கிடைச்சியா? அதான் பாவமா இருந்துச்சு. நான் மயக்கம் போட்டு விழுகும் போது என் அன்பு மகன் ஸ்டாலினே, கனிமொழி, நான் அப்படி மயக்கம் போட்டு விழுகும் போது தண்ணி தெளிங்க, ஆனா உண்மையிலே செத்துட்டேன்னு எரிச்சிடாதீங்களா? அப்படி ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அம்மாவுடைய திட்டங்கள் பானு தமிழ்நாடு ஊரா சுற்றி இந்த இங்கே வரணுங்கிற காத்தான் நான் கன்னியாகுமரியிலேருந்து மதுரை வந்து மதுரையிலேருந்து இங்கே வரேன். எங்கே பார்த்தாலும் அம்மாவுக்கு தான் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. வேற அவங்கெல்லாம் சும்மா அலையிறாங்க. பாவம் தான் நால்வர் அணின்னு ஒருத்தர் ஆரம்பித்தான். அது கருணாநிதி காத்துக்கிட்டே இருந்தார். பழம் கனிந்து விட்டது, பாலில் விழுகிற நேரம் நெருங்கி விட்டதுன்னாரு. அது போய் நாலு பேருக்கு நடுவு விழுந்து நசுக்கி போச்சு. நால்வர் மக்கள் நல கூட்டணியில் அவன் தலப்பாவை கட்டிக்கிட்டு வைக்க ஓடி போயிட்டான். இந்த சனியங்கிட்ட நான் இருக்க மாட்டேன். எந்த நேரமும் மண்டையை ரத்த கலரி ஆக்கி விடுவான். கொட்டி பெரிய துண்டை எடுத்து கட்டிக்கிட்டு ஓடி போயிட்டார். எந்த பக்கம் போனார்னே தெரியல. தலைபிஞ்ச கருவாடு மாதிரி ஒவ்வொருத்தனும். இது உடனே ஏ வைக்கோக்கு ஓடும் தெரியுமா? நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல சூப்பரா ஓடி பரிசு வாங்கியிருக்கேன். என் மனைவியை கூட்டிட்டு மலேசியா போயிருவேன். என்ன மக்கள் எனக்கு எதுக்குன்னு நான் சொல்றதுன்னா, நாட்டுக்கு வந்து ரேசன் அரிசியை தலையில் எழுதிட்டு வந்து வீட்டில் போடுவேன். என் முன்னாடி பால் கொடுப்பான். என் பையங்க எல்லாம் பேப்பர் போடுவாங்க. ரெண்டு பிரியாணி வாங்கி உங்களுக்கு ஒன்று எனக்கணும். எலும்பு பிடிக்கலன்னு நாய்க்கு போகலாம். அந்த எந்த நாயாக இருந்தாலும் இதெல்லாம் தேவையா நமக்கு? இந்த உளறுவாயன்லாம் முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? அந்த பொம்பளை என்னடானா, என் கணவர் தான் தமிழ்நாட்டிலேயே ஆண்மகன்குது. நான் போய் பார்த்தோமா, அது நமக்கு தெரியுமா? ஒரு புருஷன் ஆம்பளைனா வெளியே சொல்கிறது கரும அளவு. மனசுக்குள்ள வச்சுக்கல வேண்டியதானே. அதான் ரெண்டு பிள்ளை இருக்குல்ல, தெரியுது இல்லை பிறன்னு. இப்படியெல்லாம் இருக்காங்க. இப்படி ஒரு மாதிரியான இது என்னடானா, அஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்தார் கருணாநிதி. இந்த ஸ்டாலின் ஓடி போய் திண்ணைக்கு தின்ன ஊருக்கு ஊர் தெருக்கு தெருவாக தெரிஞ்சு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், தண்ணி இல்லையா, ரோடு இல்லையா, வீடு இல்லையா கேட்டுக்கிட்டு வந்து அம்மாட்ட சொல்லி போராடி வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. சட்டசபைக்கிலே போகிறதில்ல, போனாலும் பேசுறதில்ல. ஆட்டோவில் அரசியல் பேசுறது, டீ கடையில் அரசியல் பேசுறது, பாதி போண்டா தின்னுக்கிட்டு அரசியல் பேசுறது, சைக்கிளில் அரசியல் பேசுறது, சட்டசபைக்கில் போகிறதில்ல, பேசுறதில்ல. அம்மா தான் எதுக்கு இருக்குல்ல, எப்படி பேசுவேன்? வெளியே ஓடியாந்துருவாரு, வெளி நடப்பணும். வேட்டி ஊரா மஞ்சள் மஞ்சளாக இருக்கும், துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா பார்த்தோன்னா அதுவாக போயிரும் போல. சரிங்க, அப்படி நடுக்கமானவங்க எப்படி அரசியல் பண்ண போறீங்க? நீ போராடி வாதாடி மக்கள் உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு சட்டசபையில போராடி இருக்கணும். அவன் வேட்டியை தூக்கி மடிச்சுக்கிட்டான். மக்கள் ஏய் என்னன்றான். ஒருத்தன் இங்க ஒருத்தர் அடிக்கிறான். பாருங்க எத்தனை பேரு எப்படிப்பட்ட தமிழகத்துல இந்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில வற்றாமரை கண்ட தமிழகத்தில் பொற்றாமரை குளத்தில் பூமகள் உதித்ததை போல் புரட்சி தலைவி நாம் செய்த புண்ணியம் நமக்கு தவம் இருந்தது. தவமாய் கிடைத்தார், வரமாய் கிடைத்தார் புரட்சி தலைவி. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு நமக்கு அருமையான முதலமைச்சர் கிடைத்திருக்கிற போது என்னமோ கனி இருக்க காயை தின்பது போல பால் இருக்க விஷத்தை குடிப்பது போல இவங்களோட நம்ம உறவு வச்சுக்குவோமா? தேவையா நமக்கு? அதில் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களால் நான் மக்களுக்காகவே நான், வார்த்தையெல்லாம் அருமையான வார்த்தை. உங்களால் நான் உங்களுக்காகவே நான், தமிழ் மக்கள் என் மக்கள். என்னை விட வயது மூத்தவர்களும் என்னை விட வயது குறைந்தவர்களும் என்னுடைய தாய் தந்தையர் வைத்த பெயரை கூட நான் மறக்கின்ற அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் என்னை அம்மா என்று அழைக்கின்றீர்களே, அந்த அன்பான ஒரு வார்த்தைக்காக ஆயுள் முழுவதும் உங்களுக்கு உழைப்பேன். எப்படி சொல்றாங்க அம்மா? அதை யோசிக்க வேண்டாமா? இவங்க அப்பனு மீன் உட்காந்துக்கிட்டு நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமே நல்லா சொல்றாங்க. டீட்டெயிலு பூதேவி ஆளுகளை போற ஆளுகளை. ஏன்னா பூராமே கடை கொள்ளை அடிக்கிறது, கொள்ளை கூட்டம் பயங்கரமான. இந்த கருணாநிதிக்கு எங்கேயாவது நல்ல பிள்ளை பிறக்குமா? ஸ்டாலின் போய்கிட்டு ஹோட்டலில் ஆர்டர் எடுத்த மாதிரி புக்கை வச்சுக்கிறார். உங்களுக்கு என்ன குறை? உங்களுக்கு சுக்கா வறுவல், உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா, உங்களுக்கு கல் தோசை. ஓ, ஒரு பாட்டிக்கிட்ட கேட்குறாரு, பாட்டி உங்களுக்கு என்ன குறை? ஒன்றும் இல்லைடா, நாலு நாள் அமுத்துக்கெல்லாம் அரிக்குது. திமுக ஆட்சி வந்தோன்னா நானே வந்து சொரிஞ்சு விடுவேன். இப்படி ஒரு கேவலப்பட்டவங்க எப்படிப்பட்ட முதலமைச்சர்? உலக நாடுகள்லாம் வியந்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்ல இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலத்தில் நமக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைக்கலையே. தமிழ்நாடு செஞ்ச தவ பயன் யோகம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்மளை கொஞ்சம் அறிவாளின்னு மதிக்கிறாங்க. கருணாநிதிக்கு ஓட்டு போடலாம் நம்மளை முட்டாள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா 176,000 கூட திருடி இருக்கேன். அவனையெல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு தமிழ் மக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினச்சவங்க இப்போ சொல்கிறாங்க. தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பிரச்சனை வருகிற போது சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பது தமிழ் மக்கள் அறிவாளிகள்னு பேர் வந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் போய் ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க, திமுக ஏதாவது ஆகி போச்சுன்னா எல்லாரும் கனிமொழி வீட்டுக்கு கார ஓட்ட போங்க, அவ்வளோதான். கருணாநிதிக்கு காலை முக்க போங்க. ஆனால் காலை முக்கும்போது தள்ளி நில்லுங்க, திடீர்னு வந்தாலும் கட்டி பார்த்து.
காலமுக்க போக ராசத்தி அம்மாவுக்கு நகை வெட்டி விடுங்க. அதெல்லாம் ஒரு காலுங்க, நம்மளை புடிச்சக்கறங்க. கால் நகை வெட்ட போங்க, அழகிரிக்கு அடியாளா போங்க, ஸ்டாலினுக்கு தூதுவனா போங்க, கனிமொழிக்கு அந்த அழகி கூந்தலுக்கு சாம்பிராணி போடுங்க. போய் குளிச்சுட்டு இதுவா நமக்கு வேலை? 8 கோடி தமிழ் மக்களும் சேர்ந்து ஒரு குடும்பம் வாழ்வதற்கு வாக்களிக்க போகிறீர்களா? அல்லது 8 கோடி தமிழ் மக்களுக்காக தன்னை தர்ப்பணித்துக் கொண்டு தவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற அம்மாவுக்கு உங்கள் ஓட்டாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துகிட்டு என்னால் நடக்காது, சொத்து காலியாகி பண்ணி விடுவாங்க. இப்போ விஜயகாந்துக்கெல்லாம் ஓட்டு போட்டு மனு கொடுக்க போனீங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாக்க மடிச்சுட்டு குத்துவாம இருக்க முதல்ல ஏ மனு கொடுக்க, நீ ஏன் மனு வீட்டு கொடு, நான் மனு வாங்க, அப்படியெல்லாம் மனு வாங்கி அந்த ஏ சரக்கு போய் ஊத்துறா சிகரெட் ரேட்ல நான் சரக்கு அடிக்க வந்தேன், இங்கேயும் மனுவா அந்த பிச்சு முடிஞ்சு ஐய் போச்சு நாடு என்னத்துக்காக. அவர் பொண்டாட்டி 7 அடியில் இருந்துக்கிட்டு ஆஸ்திரேலியா குதிர மாதிரி கணக்க கொய்யா பழத்தை பாதி கடிச்சிட்டு வச்சுட்டு இருந்த அணில் மாதிரியே ஒரு பல்ல வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன். ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு குழப்பமான அரசியல்வாதிகளுக்கு மத்தியில புரட்சி தலைவி அம்மா எப்படிப்பட்டாலும் எத்தனை மொழி தெரிந்தவர், உலக நாடுகள்லாம் பாராட்டுறான், எப்படியா இவங்களுக்கு மட்டும் இத்தனை திட்டம் தோணுது? இத்தனை முதலமைச்சர் இருக்காங்க இல்ல 29 மாநிலத்துல, ஒருத்தனு கூட இந்த உதவி தோணல. அம்மாவுக்கு எப்படி அம்மா உணவு, இந்த அம்மா உணவுங்கிறீங்க, நம்மளா சாப்பிடுறோம். திமுக காரன 5:30 போய் பூரா இட்லி இந்த 100 ரூபாய், நமக்கு 1 ரூபா கிடைக்க மாட்டேங்குது கெஜ்ஜினா கூட. இவங்களுக்காக ஆரம்பிச்ச மாதிரி சரி அம்மா சொல்லிட்டாங்க, எம்மதமும் சம்மதம் என்கிற ஏற்றுமதி தலைவி ஏழை மக்களை வாழ வைக்க வந்த போயஸ் தோட்டத்தின் புண்ணியவதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாரோ ஏழை எளிய சாப்பிட்டு போறான், இல்லாதவன் சாப்பிட்டு போறான்னு சொல்றாரு. நான்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க, நான்லாம் கிராமத்துல பிறந்தவன், நீங்களும் இருப்பீங்க கிராமத்துல. தீபாவளி பொங்கலுக்கு தான் எங்க வீட்டுல இட்லி, ஏன்னா நெல் விளைஞ்சாதான் தீபாவளிக்கு இட்லி பொங்கலுக்கு இட்லி, அன்னைக்கு தான் ஆட்டுக்கறி குழம்பு. எங்க அப்பா அம்மா சொல்லும், எங்க அப்பா சொல்லுவார், இந்த பிள்ளையெல்லாம் எங்கிட்டு போய் விளையாட போயிட்டாங்க, நாங்களாம் மற்ற நாளில் 2 கிலோமீட்டர் போய் விளையாட போவோம். அன்னைக்கு சொல்லும் உங்கள் அம்மா, ஏன் ஏமா எங்கம்மா போயிட்டாங்க இந்த பயல்களை காணா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதியா, இன்னைக்கு வீட்டை சித்தியே தான் விளையாடுவாங்க, ஏன்னா கறிக்குழம்பு இட்லி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு, ஏன்னா விருந்தாடி வந்து தின்றுருவாங்கன்னு. அவங்க எங்களை விளையாண்டு இதை முடிச்செடுத்தா 1 கிலோமீட்டருக்கு விளையாடுவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தா 1 ரூபாய்க்கு 1 இட்லியா, அதுவும் இந்த தேமுதிகாரன் ஒருத்தன் எனக்கு முன்னாடியே சாப்பிட்டாங்க, 5 தடவை வாங்குறாங்க. நீங்க இட்லி அடிப்பில் 5 அடிப்பில் 1 ஈடு 2 ஈடு 3 25 இட்லி திங்கிறான்னா அப்ப மனச்சாட்சி வேண்டாம் அடுத்த போய் சாப்பிட்றது. இந்த திமுக காரன் அவன் சேர்ந்து நல்லா போச்சு சாப்பாடை ஊத்திக்கிட்டு கண்ணா பண்ணு சாப்பிட்றாங்க. எனவே அம்மா அவர்கள் அப்படி எக்கச்சக்கமான திட்டங்களை போட்டதும் இல்லாம இப்ப 4 நாள் 10 நாளைக்கு முன்னாடி அம்மா இந்த தேர்தல் இதுக்கு விட்டதுல கருணாநிதிக்கு பேதி, கனிமொழிக்கு காய்ச்ச, குஷ்பு குளிர், இளங்கவனுக்கு நடுக்கம், குஷ்புவை கட்டிபிடிச்சு கிடக்குறேன் குளிர் தாக்காம, ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. இங்கிட்டு வந்தா விஜயகாந்துக்கு வாய் தூக்கிக்கிச்சு, பிரேமலதா ஜன்னி என்றது மாதிரி இருக்கு, எல்லா பயிலும் மல்லாகப்படுத்திருக்காங்க ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு. அப்படிப்பட்ட அம்மாவுடைய திட்டங்கள் இனி என்னத்தை சொல்லி நம்ம ஓட்டு கேட்கறதுன்னு கவலைப்படுறாங்க. என்னையா 100 யூனிட் வரலாம் கட்டணம் கிடையாதான், அப்புறம் நெசவாளர்கள்லாம் 750 யூனிட் மின்சாரத்துக்கு கட்டணம் கிடையாதான், பெண்களுக்கு ஸ்கூட்டி வேணும்னாக்க டக்குன்னு வாங்கிட்டு பிள்ளைய கொண்டே விட்டுட்டு அங்க காலை டிஃபன் வேற கொடுக்குறாங்களாம், இப்ப மத்தியான உணவு வேற, இப்ப காலையில பொங்கல் வடை இட்லி பூரி. நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருப்போம், சாயந்தரத்துல பிள்ளைய எடுக்கல வச்சுக்கிட்டு வெள்ளி கிண்ணத்துல சோறு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கீரை கொஞ்சம் நெய் பருப்பிளாம்பு பிசைஞ்சு உருண்டை உருட்டி அதான் நிலாங்க அப்ப வாய திறக்கும் டக்குன்னு ஊட்டுவான். ஆளுகளை காணாட்டி அந்த அம்மா 2 உருண்டைய வாய்க்கில போட்டுக்கிறோம், கேட்டாக்க உப்பு பார்த்தேன் அப்படிங்கிற சாக்கில பாதியை தின்னுடுவீங்க, அது வேற விஷயம், தின்னா தின்னுட்டு போங்க. அங்க உண்டே குழந்தைய விட்டுட்டு அம்மா உணவகத்துல அந்த ஸ்கூல்ல காலையில டிஃபன் சாப்பிடுங்க, மத்தானம் 13 ரூபாயான களை வச்சாதுங்க, ஸ்கூட்டி 50% விழுக்காடு, 40,000 ரூபாயா 20, 15,000 ரூபாயா உங்களுக்கு எந்த ஸ்கூட்டி கிடைக்குதோ அதுல பாதி விலை. சரி இதுதான் போகுதுன்னு பார்த்தா ஆட்டோ ஓட்டுறதுக்கு யாராவது வேலை கிடைக்காம சரியா படிக்க முடியாம நான் எதுவும் என்ன தொந்தர தொழில் செய்யறது, ஏன்னா பெண்கள் வந்து எப்படின்னா பெண்களுடைய அறிவை நாட்டுக்கு பயன்படுத்தணும்னு அம்மா நினைக்கிறாங்க. பெண்கள் வந்து சமைப்பதற்கும் குழந்தை பெற்று தருவதற்கு மட்டுமல்ல, அவர்களுடைய அறிவு, அவருடைய அறிவுத்திறன், அவருடைய உழைப்பு இந்த நாட்டு பொருளாதாரத்துக்கு பயன்படும் நினைக்கிறதுனாலதான் அம்மா இத்தனை உங்களை கொண்டு வர்றாங்க டெவலப் பண்ணி. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சரி கல்யாணம் பண்ணிட்டோம் போதும் போதும் அவர் சம்பாரிச்சாப்போ, இப்படியெல்லாம் இது தேவையில்லை. இன்னொன்று என்னன்னா கைபேசி செல்போனு, வீட்டுக்காரர் லேட் ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு போனு, எங்க வந்துகிட்டு இருக்கீங்க, அம்மா அம்மா ஏம்பாளம் கிடத்துட்டம்மா, பின்னாடி எல்லாரும் வருது பார்த்து வையா, உன்னை என்ன பத்தி அந்த பூவும் போட்டு வைக்கிறேன். அது என்ன பொம்பளை சத்தம் கேட்குது, காய்கறி வாங்கிட்டு இருக்கேன், காய்கறி விற்கிறது பொம்பளை, உன்னை நம்ப முடியாது சீக்கிரம் வந்துடல. இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள அந்த செல்போன்ல வசந்தி 5 மணிக்கு தான் வந்துடுவேன், 5:45 அம்மா வந்துட்டம்மா காலேஜ் விட்டாச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கு, இதான் உங்க அப்பா கோவப்படுறாரு, கட்டி கொடுத்த பிள்ளை காலில் வகுத்துல நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்கோம், சீக்கிரம் தான்
அது என்ன பேச்சு? ஆறு பக்கத்துல அதுமா அது கண்டக்டர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆம்பளைச்சத்தமிழ் பார்த்தேன். இப்படி எல்லாம் தகவலை வீட்டில் இருந்து கொண்டே தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை இயக்குவதற்கு செல்போன் காவிரிகளை போன் பண்ணி அடிச்சு கொண்டாடா, முட்டையை கொண்டு விட்டு வா, ரெண்டு கிலோ தக்காளி எடுத்து ஏதோ சொல்லலாம். இப்படி செல்போன். இன்னொன்னு என்ன, மகப்பேறு காலத்தில் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப 18,000 மாத்தியாச்சு. 9 மாத விடுமுறை. காரணம், குழந்தை பெற்றவர்களுக்கு உடல் நலிந்து மெலிந்து காணப்படும். அவர்கள்லாம் ஆட்டுக்கால் சுப்பு கோழி ரசம் இதெல்லாம் வச்சு 9 மாசம் தெளிஞ்சு குழந்தை தவந்து நடக்க போகும்போது நீங்க வந்தா போதும். ஸ்கூட்டியில் அழகா நீட்டா அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என் கண்ணுல தெரியுது நீங்க போறது ஸ்கூட்டியில. அடாடா, என்ன கூந்தலை விரிச்சு அழகா ட்ரெஸ் பண்ணி என்ன மாதிரி திரும்புறீங்க அந்த டேனிங்ல. அப்படிப்பட்ட ஸ்கூட்டி அம்மா அவர்கள் கொடுக்குறாங்க. இன்னொன்னுன்னா, விவசாயிகள் கடன் முழுவதும் தள்ளுபடி, மாணவர்கள் கல்விக்காக வாங்கின கடன் அத்தனையும் தள்ளுபடி, பெண்களுக்கு வேலை கிடைக்காவிட்டால் பொறியாளராக இருந்தால் 25 லட்சம் ரூபாய் லோன் அம்மா கொடுக்குறாங்க. என்னதான் பண்றது? இதுக்கு மேல என்னத்தை கொடுக்க சொல்றீங்க சொல்லுங்க? வீட்டுக்கு ஒருவருக்கு நிச்சயமாக வேலை. கேபிள் டிவி வச்சிருக்கீங்களா? அரசு கேபிள் டிவி, செட்டப் பாக்ஸ் ஃப்ரீ, லேப்டாப் வச்சிருக்கீங்களா? இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரீ. இப்படி எக்கச்சக்கமான திட்டங்களை அம்மா போட்டோன்னா எதிர்கட்சியை பேதியாகி பீதியாகி வீட்டிலேயே படுத்திருக்காங்க. இன்னி பிழைக்கவே மாட்டாங்க அவருக்கு, டாக்டர் கையை விரிச்சுட்டாராம், இன்னும் நடக்காதுன்னு. அந்த அளவுக்கு புரட்சி தலைவி அம்மா அவருடைய திட்டங்கள் ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, வருங்கால இளம் தலைமுறையினருக்கு பயன்படக்கூடிய வகையிலே போட்டிருக்கிறதுனால, ஆர்கே நேர்த்தியில் அன்பான வாக்காளர் பெருமக்களை, நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து மறந்தும் கூட ஒரு ஓட்டம் வேற ஆளுக்கு போட்டாலும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களும் நாம் செய்கிற துரோகமாக மாறிவிடும். தமிழ் வளர, தமிழ் மக்கள் வாழ, உலக நாடுகள் பூரா விஞ்ஞானிகள் வியக்கிற அளவுக்கு நம்ம குழந்தைங்க படிக்க, உலக நாடுகள்லாம் தமிழ் மக்களை பாராட்ட, தமிழ் மக்கள் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழகம் மாற நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். ஒத்த விரல்ல மைய வச்சு டொபக்கு நடத்தணும். ஒத்த விரலில மையம் வச்சா அது ரெட்ட எல்லைக்காக வைக்கணும். பாட்டு கட்டிலா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்க ஏற்படுத்தி தர வேண்டும். பெண்கள் இல்லாத உலகம் பேய்கள் வாழும் சுடுகாடு, பெண்கள் இல்லாத உலகில் ஆண்கள் வெறும் எலும்புக்கூடு, பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். உங்களை சுற்றியே தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது லலிதா ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, அது போத்திஸாக இருந்தாலும் சரி, எது பொட்டு கடையாக இருந்தாலும் சரி, நீங்கள் 4 நாளைக்கு போனீங்கன்னா கடையை முடிட்டு செத்து போயிடுவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு தான் எல்லாமே, உலகமே உங்களுக்கு தான் இருக்கிறது. அதனால் அம்மா அவர்கள் அந்த பெண்களுடைய, அதாவது கொஞ்சம் பலவீன மாதிரி நீங்களே நினைச்சுக்கிட்டு இருந்த குறையை தடுத்து, நீங்கள் அப்படி அல்ல, ஆழ பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், தைரியசாலிகள், மௌன புத்திசாலிகள், கடலை விட ஆழமான அறிவுள்ளவர்கள் என்று பெண்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆண்களுக்கு எக்கச்சக்கமான தொழிற்சாலை, 1 லட்சம் கோடி கேட்டாங்க, 2,42,160 கோடி கொடுத்து விட்டான். இனி தமிழ்நாடு பூரா ஒரே ஃபேக்டரி. நான் போறாமருங்க வீணா போடுவேன். என்ன மக்கள், நான் சொல்றது என்ன, எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இந்த நாட்டு தலைகள சச்சில ஏய். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நீங்க இரட்டை இலச்சினத்தில் முத்திரையிட்டு நம்ம அம்மாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்தாருங்கள். நீங்கள் ஒரு ஓட்டு போட்டு அம்மா வெற்றி பெறுவது இது 2வது முறையாக ஆர்கேனருக்கு பெரிய லக்கு. நாங்கள்லாம் ஏங்கிக்கிட்டு கிடக்குறோம் சிவகங்கை மாவட்டத்தில். அம்மா வந்து நிக்க விடாதாங்க உங்களுக்கு ஏதானா? எப்ப பார்த்தாலும் நிக்கட்டு நிக்கட்டு, கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம தமிழ் மக்கள் நல்லா இருங்க. அம்மா எல்லா குறைகளையும் நீக்கி வைப்பார். உலகத்துக்கு பூரா நிற்கிறவர் அவர் தொகுதியை விடுவாங்களா? எனவே வானுக்கு நிலவு வேண்டும், வாழ்வுக்கு புகழ் வேண்டும், வெற்றிக்கு வீர வேண்டும், மீனுக்கு பொய்க வேண்டும், காணுக்கு வேங்க புளி வேண்டும், தமிழகத்திற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிரந்தரமாக வேண்டும் என்று சொல்லி இரட்டை இலைக்கு வாக்களிங்கள் என்று உங்களை எல்லாம் இரு கரங்குப்பி கேட்டுக்கொள்கிறேன்.